தொடர்ச்சியான அரபு இலக்கண பாடங்களில் இன்று 94வது பாடத்தில் சந்திக்கிறோம். பாடத்துடைய தலைப்பு அல் மம்னூ மின ஷர்ஃபி, ஷர்ஃபிலிருந்து தன்மீனிலிருருந்து தடுக்கப்பட்டது என்பதாகும். லிசிகத்தி முந்தஹல் ஜுமூஇ அவ் அலிஃபி தானீதி, பன்மைகளின் முடிவு என்ற எடுப்புக்கு அவ் அலிஃபி தானீதி அல்லது பெண்பாலை குறிக்கும் அலிஃபுக்குரிய காரணத்தினால் ஷர்ஃபிலிருந்து தன்மீனிலிருந்து தடுக்கப்படக்கூடிய பெயர் சொல் என்ற தலைப்பிலே இன்றைய பாடம் இருக்கிறது. அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா, ஆரம்ப நிலை பகுதியின் 3வது பாகத்தில் இன்றைய பாடம் தொடர்கிறது. இங்குள்ள உதாரணங்கள் முன்ஷியத் மதாரிசு, பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன. ஷாஹத்து மதாரிச, பாடசாலைகளை நான் பார்வையிட்டேன். தாலம் துஃபி மதாரிச, பாடசாலைகளில் நான் படித்தேன். ஹாதிஹி அசாஃபீரு, இவைகள் குருவிகள். அத்லக்து அசாஃபீர, குருவிகளை விடுவித்தேன். லா தலாபி அசாஃபீர, குருவிகளை கொண்டு விளையாடாதே. ஹாதிஹி சஹ்ராவு, இது பாலைவனம். இஃதரக்து சஹ்ரா, பாலைவனத்தை நான் தாண்டி சென்றேன். எமுருல் ஜமலுஹி சஹ்ரா, ஒட்டகம் பாலைவனத்தை தாண்டி செல்கிறது. அல் வலது நஜீபு நுஹ்மா, விவேகமான பையன் பாக்கியமாவான். மா ராய்த்து நுஹ்மா கஸ்ஸஹதி, ஆரோக்கியத்தை போன்று எந்த ஒரு பாக்கியத்தையும் நான் கண்டதில்லை. காபிலின் நியமத்த பி நுஹ்மா, அனுக்கிரகத்துக்கு பதிலாக பி நுஹ்மா, பாக்கியத்தை நீ எதிர்கொள். அல் காயிதத்துல் ஹாமிசத்து அல் ஹம்சூன பாதல் மியாத்தி, 155வது விதி. யும்னா உல் இஸ்மு மின ஸர்ஃபி, பெயர் சொல் தன்மீனிலிருந்து தடுக்கப்படும். வயஜர்ருபில் ஃபத்ஹதி நியாபத்தன் அனில் கஸ்ரதி, கஸ்ராவுக்கு பகரமாக ஃபத்ஹாவை கொண்டு ஜர்ரு செய்யப்படும். பின்வரக்கூடிய 3 கட்டங்களில், 1, இதா கானால் அசீகத்தி முந்தஹல் ஜுமூஇ, ஜம்முகள் பண்மைகள், பண்மைகளின் முடிவு என்ற வடிவத்தில் அது இருந்தால். 2, இதா கான மக்தூமன் பி அலிஃபி தானீஸில் மம்தூதத்தி, பெண்பாலை குறிக்கக்கூடிய நீட்டப்பட்ட அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டதாக அந்த பெயர் சொல்லிருந்தால். இதா கான மக்தூமன் பி அலிஃபி தானீஸில் மக்சூரத்தி, பெண்பாலை குறிக்கக்கூடிய சுருட்டப்பட்ட அலிஃப் உடைய அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்டதாக அது இருந்தால். இந்த 3 கட்டங்களுடன் ஒரு பெயர் சொல் சேரும் பொழுது அதனுடைய இறுதியிலே தன்மீன் வருவது தடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, லம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டு, ஃபத்ஹாவை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டு, கஸ்ராவை கொண்டு ஜர்ரு செய்வதற்கு பதிலாக கஸ்ரத்துக்கு பகரமான ஃபத்ஹாவை கொண்டு அது ஜர்ரு செய்யப்படும் என்பதாகும். இந்த உதாரணங்களில் நாங்கள் மதாரிஸ் என்ற சொல்லை பார்க்கிறோம். மதாரிஸ் என்பது உன்ஷியத் மதாரிசு என்பதிலே உன்ஷியத் ஃபியாலுன் லம்யுசம் ஃபாயிலுஹு, ஃபியாலுன் மாதின் லம்யுசம் ஃபாயிலுஹு. மதாரிசு நாய்வு ஃபாயிலிஹி என்ற அமைப்பிலே அதுக்கு வரக்கூடிய ரஃபு லம்மாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. அதிலிருந்து தன்மீன் இல்லாமல் போயிருக்கிறது. காரணம், அது சீகத்து முந்தஹல் ஜுமு என்ற அமைப்பிலே, ஜம்முகளுடைய முடிவு என்ற அந்த அமைப்பிலே அது வந்திருப்பதாகும். இந்த சொல்லை பொறுத்தவரையில் மதாரிஸ் என்ற சொல் ஜம்மு தக்சீர், அதாவது உடைந்து வரக்கூடிய ஜம்மு. முஸ்லிம் என்ற சொல்லுடைய பன்மை முஸ்லிம் 3, அது ஜம்மு சலாமா என்பார்கள், ஈடற்றம் பெற்ற ஜம்மு. ஏனென்றால் முஃப்ரத் எப்படி இருந்ததோ அதை போன்றே உடையாமல் ஜம்மு வந்திருக்கிறது, முஸ்லிம் 3 என்று வந்திருக்கிறது.
ஆனால் மதாரிசு என்ற சொல் மதரசாவுடைய பன்மை, மதரசாவுடைய பன்மை மதாரிசு என்று உடைந்து வந்திருக்கிறது. எனவே ஜம்மு தக்சீர் என்பதாகும். அது மாத்திரமல்ல, அதிலே ஜாயிதான அலிஃப் டாலுக்கு பின்னால் வந்திருக்கிறது. அதனை பின்னால் ரெண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன, ரா சீன் போன்றவைகள். எனவே இதுதான் சிகத்து முத்தகல் ஜும்முடைய ஒரு வடிவம். மற்றொன்று இருக்கிறது அசாஃபீரு என்று வரக்கூடிய சொல், இதுவும் சிகத்து முத்தகல் ஜும்மு. இது ஜம்மு தக்சீராக இருப்பதுடன் ஒரு ஜாயிதான அலிஃப் வந்து அதுக்கு பின்னால் மூன்று ஹர்ஃபுகள் வந்திருக்கின்றன, ஃபா யா ரா ஆகியவைகள். இப்படியான சிகத்து முந்தகல் ஜுமு ஜம்முகளுடைய முடிவாக வரக்கூடிய வடிவத்தில் வரக்கூடிய பன்மை சொற்கள், அதாவது தன்வீனிலிருந்து தடுக்கப்படும். உன்சியத் மதாரிசுன் என்று சொல்ல முடியாது மதாரிசு, ஷாஹத்து மதாரிசன் என்று சொல்ல முடியாது மதாரிச, தல்லம் துஃபி மதாரிசின் என்று வர முடியாது, ஃபி மதாரிசி என்று கூட சொல்ல முடியாது, ஃபி மதாரிச என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த கட்டத்திலே கஸ்ராவுக்கு பதிலாக ஃபத்ஹாவை கொண்டு அது ஜர் செய்யப்படும் என்பது கைல் முன்சரிஃபுடைய அல்லது அல் மம்னூமின சர்ஃபுடைய சட்டமாகும். இங்கு அடுத்த பகுதியிலே நாங்கள் ஹாதிஹி சஹ்ராவு என்ற சொல்லை எடுத்தால், பெண்பாலை குறிக்கக்கூடிய சஹ்ராவு என்ற சொல் பெண்பாலை குறிக்கக்கூடிய அலிஃப், அதாவது பெண்பாலை குறிக்கக்கூடிய நீட்டப்பட்ட அலிஃப் அதில் முடிவில் இருக்கிறது. எனவே அந்த சொல் அதனுடைய இறுதியிலே தன்மின் வருவது தடுக்கப்படும். லம்மத்தை கொண்டு ரஃபும், அதே போன்று ஃபத்ஹாவை கொண்டு நஸ்பும், கஸ்ரத்துக்கு பதிலாக ஃபத்ஹாவை கொண்டு ஜர்ரும் செய்யப்படும் என்பது இங்கு கவனிக்கத்தக்கதாகும். ஹாதிஹி ஸஹ்ராவு இஃதரக்து ஸஹ்ரா யமுர்ருல் ஜமல் ஃபி ஸஹ்ரா என்று சொல்லியிருக்கிறோம். அதனடுத்து கடைசியாக நுஅமா என்ற சொல், இது பெண்பாலை குறிக்கக்கூடிய, அதாவது சுருட்டப்பட்ட அலிஃப் கடைசியில் இருக்கிறது நுஅமா. இந்த சொல் இது இந்த கட்டத்திலே இந்த சொல்லுடைய கடைசியிலே, அதாவது தக்தீரிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. யாராம் லம்மாவை கொண்டு ரஃபும், ஃபத்ஹாவை கொண்டு நஸ்பும், கஸ்ராவுக்கு பதிலாக ஃபத்ஹாவை கொண்டு ஜர்ரும் செய்யப்படும். இந்த கட்டங்களில் இது அல் இஸ்முல் மக்சூராக இருப்பதனால் மூன்று நிலைமைகளிலும் யாரா தக்தீரிலே ஏற்படுத்தலில் இருக்கும், வெளியாகி வரமாட்டாது. இந்த விடயங்களை இந்த பாடத்தில் நாங்கள் விளங்கி கொண்டு கைரு முசரிஃபுடைய அல்லது அல் மம்னூ மின் சர்ஃபுடைய சட்டத்திட்டங்களை தெளிவாக விளங்கி கொண்டு இன்னும் ஒரு இது சம்பந்தமான பாடம் இருக்கிறது அடுத்த பாடம். அதனை நீங்கள் விளங்குவதுடன் ஓரளவுக்கு அல் மம்னூ மின் சர்ஃபுடைய பாடம் சார்ந்த தெளிவுகளை பெரும்பாலும் நீங்கள் விளங்கிவிட்டீர்கள் என்பதுதான் அர்த்தம். இப்படியான சொற்கள் வரும்பொழுது அதனுடைய இறுதியிலே நீங்கள் உள்ள யாராபுகளுடைய பிரச்சனைகளை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும்.